ஹாய் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2 காம்பனட்டோரிக்ஸ் பிஜன் ஹோல் பிரின்சிபல். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஜன் ஹோல் பிரின்சிபல்னா என்னென்னு பார்க்கலாம். இஃப் என் பிளஸ் ஒன் பிஜன்ஸ் ஆக்குபைஸ் என் பிஜன் ஹோல்ஸ், தென் அட்லீஸ்ட் ஒன் ஹோல் ஹாஸ் மோர் தென் ஒன் பிஜன். ஸோ இங்கே எத்தனை பிஜன்ஸ் இருக்குது? என் பிளஸ் ஒன் இருக்குது, ஆனால் எத்தனை ஹோல் இருக்குது? என் இருக்குது. ஸோ என் பிளஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தென் என். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அட்லீஸ்ட் ஒன் ஹோல் ஹாஸ் மோர் தென் ஒன் பிஜன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பிஜன் ஹோல் பிரின்சிபல். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு ஃபைவ் ஹோல்ஸ் இருக்குது, இன்கேஸ் சிக்ஸ் பிஜன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஒரு ஹோலில் ஒன்று ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம், ஓகே, ஆக்குபை பண்ணலாம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹோல்ஸுக்கு ஃபைவ் பிஜன்ஸ் ஆக்குபை பண்ணலாம், ரிமைனிங் ஒன் இருக்கும் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இஃப் என் பிளஸ் ஒன் பிஜன் ஆக்குபைஸ் என் பிஜன் ஹோல்ஸ், தென் அட்லீஸ்ட் ஒன் ஹோல், அட்லீஸ்ட் ஒன் ஹோல் ஹாஸ் மோர் தென் ஒன் பிஜன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஃபோர் இருக்கு இல்லையா? ஸோ இட் ஹாஸ் மோர் தென் ஒன் பிஜன்ஸ், ஓகேவா? அடுத்தது தி எக்ஸ்டெண்டட் பிஜன் ஹோல் பிரின்சிபல் பார்க்கலாம். இஃப் எம் பிஜன்ஸ் ஆக்குபைஸ் என் ஹோல்ஸ், இப்போ இங்கேயும் அதே சுச்சுவேஷன், எம் கிரேட்டர் தென் என், தென் அட்லீஸ்ட் ஒன் ஹோல் ஹாஸ் மோர் தென் எம் மைனஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் பிஜன்ஸ், ஓகே. திஸ் இஸ் நதிங் பட் தி எக்ஸ்டெண்டட் பிஜன் ஹோல் பிரின்சிபல். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம் பிஜன்ஸ் ஆக்குபை என் ஹோல்ஸ், இங்கேயும் அதே மாதிரி எம் கிரேட்டர் தென் என், எம் தான் அதிகமாக இருக்குது, தட் இஸ் பிஜன்ஸ் ஆர் கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அட்லீஸ்ட் ஒன் ஹோல் has more than this number of pigeons, namely m minus 1 by n plus 1. இங்கே க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஓகே, க்ளோஸ்டு ப்ராக்கெட் x denote the greatest integer less than or equal to x, which is a real number. அப்படி இல்லைன்னா integer சொல்லலாம். ஸோ அதாவது என்னென்னா 5.3 அப்படின்னு இருந்ததுன்னா என்ன எடுக்கணும்? 5 எடுக்கணும். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ லெஸ் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 2.9 இருந்தாலும் 2 தான், ஓகேவா? ஸோ இன்டிஜர் வேல்யூ ஒன்லி வி கேன் கன்சிடர். ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஷோ தட் அமங் 100 பீப்புள் அட்லீஸ்ட் 9 ஆஃப் தெம் வேர் பார்ன் இன் த சேம் மந்த். ஸோ 100 பீப்புள் இருக்காங்க, ஓகே. ஸோ நமக்கு எத்தனை மந்த் இருக்குது? 12 மந்த் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 9 ஆஃப் தெம், ஓகே, ஸோ அந்த 100ல் 9 மெம்பர்ஸ் ஹேவிங் சேம் மந்த், ஓகே, பர்த் வாஸ் பார்ன் இன் த சேம் மந்த், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பிஜன் ஹோல் பிரின்சிபல் அப்படியே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்னென்னா டோட்டல் எவ்வளோ இருக்குது? 100 பீப்புள் இருக்குது. ஸோ ஹியர் த நம்பர் ஆஃப் பிஜன், ஸோ எம்னு எடுக்கிறோம், தட் இஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் இஸ் ஈக்குவல் டு 100, ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் டோட்டலாக எத்தனை மந்த் இருக்குது? 12 மந்த் இருக்குது. அதனால் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மந்த், ஸோ 12. தென் பை ஜென்ரலைஸ்டு பிஜன் ஹோல் பிரின்சிபல், எம் மைனஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் ஒன் பை 12 பிளஸ் ஒன். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ எடுக்கணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கும்போது 9 வருது. ஸோ இது என்னென்னா மினிமம் வேல்யூ, ஓகே, அட்லீஸ்ட் ஒன் ஹோல் ஹாஸ் திஸ் வேல்யூ, தட் இஸ் தி ஜென்ரலைஸ்டு பிரின்சிபல், ஓகே. ஸோ 9, ஸோ வேர் பார்ன் இன் த சேம் மந்த், ஓகேவா? புரியுதா? செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஷோ தட் இஃப் 7 கலர்ஸ் ஆர் யூஸ்டு டு பெயிண்ட் 50 பைசைக்கிள்ஸ். ஸோ டோட்டலாக 50 பைசைக்கிள்ஸ் இருக்குது. ஹவு மெனி கலர்ஸ் வி ஆர் யூஸிங்? ஸோ 7 கலர்ஸ். அட்லீஸ்ட் 8 பைசைக்கிள்ஸ் வில் பி த சேம் கலர். ஸோ அப்போ 50 பைசைக்கிள் இருக்குது, ஒன்லி 7 கலர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் இதே ப்ராப்ளம் பிஜன் ஹோல் பிரின்சிபல் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் 50 பைசைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, அது நம்பர் ஆஃப் பிஜன்ஸ். அடுத்தது 7 கலர்ஸ், ஓகே. இப்போ நீங்கள் எந்த சைக்கிள் எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு கலரில் இருக்கும். ஸோ வி ஹாவ் ஒன்லி ஆல் பாசிபிள் இஸ் நத்திங் பட் 7, ஓகே. அப்போ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க? அட்லீஸ்ட் 8 பைசைக்கிள் வில் பி த சேம் கலர். ஸோ மினிமம், ஓகே.
ஸோ 8 பைசைக்கிள்ஸ் வில் பி சேம் கலர், ஒரே கலராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஹியர் நம்பர் ஆஃப் பிஜன் இஸ் ஈக்குவல் டு எம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பைசைக்கிள், ஸோ 15 எடுத்துக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் என், நம்பர் ஆஃப் கலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. பை ஜென்ரலைஸ்டு பிஜன் ஹோல் பிரின்சிபல் ஃபார்முலா வி ஹாவ் ஓகே எம் மைனஸ் 1 பை என் பிளஸ் 1. ஸோ எம்முக்கு பதிலாக 50, என்னுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா 8. ஸோ இது என்ன கொடுக்குது, மினிமம் வேல்யூ கொடுக்குது. ஓகேவா, ஸோ தர்ஃபோர் அட்லீஸ்ட் 8 பைசைக்கிள் வில் ஹாவ் தி சேம் கலர். ஓகேவா, ஒரே கலரில் 8 பைசைக்கிள் இருக்கணும். ஓகே, தேர்ட், ப்ரூவ் தட் இன் எனி குரூப் ஆஃப் 6 பீப்புள் தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 3 மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் 3 மியூச்சுவல் எனிமீஸ். என்ன சொல்கிறாங்க, ப்ரூவ் தட் இன் எனி குரூப் ஆஃப் 6 பீப்புள், ஒரு குரூப்பில் 6 பீப்புள் இருக்காங்க, தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 3 மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் 3 மியூச்சுவல் எனிமீஸ். ஸோ 6 மெம்பர்ஸில் 3 பேர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைனா 3 மெம்பர்ஸ் மியூச்சுவல் எனிமீஸாக இருக்கணும்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ப்ரூஃப் பார்க்கலாம். லெட் த 6 பீப்புள் பி ஏபிசிடிஇ அண்ட் எஃப். ஓகே, நம்ம நேம் கொடுத்துக்கிறோம் 6 பர்சனுக்கு. ஃபிக்ஸ் ஏ, ஸோ ஒருத்தரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரிமைனிங் எத்தனை இருப்பாங்க, 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, அந்த ரிமைனிங் 5 பீப்புள் கேன் அக்காமடேட் இன் டூ 2 குரூப்ஸ். ஸோ என்னவாக இருக்கலாம், ரிமைனிங் 5 பீப்புள் ஏக்கு எனிமீஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் எனிமீஸ் ஆஃப் ஏ. ஓகே, அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 5 பீப்புள் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்ளை பண்ண போகிறோம், ஜென்ரலைஸ்டு பிரின்சிபல் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஜென்ரலைஸ்டு பிரின்சிபல் பிஜன் ஹோல் பிரின்சிபல். ஸோ நவ் பை ஜென்ரலைஸ்டு பிஜன் ஹோல் பிரின்சிபல் அட்லீஸ்ட் 1 ஆஃப் த குரூப் மஸ்ட் கண்டெயின் ஓகே பை யூசிங் த ஃபார்முலா. ஓகேவா, 5 மைனஸ் 1 பை 2 பிளஸ் 1, இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 பீப்புள். அப்போ அட்லீஸ்ட் 1 குரூப் கண்டெயின்ஸ் 3 பீப்புள் மினிமம். ஓகேவா, ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் எனிமீஸ் ஆஃப் ஏ 2 குரூப்ஸ் சொன்னோம், அதில் 3 பேரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்கலாம். லெட் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ கண்டெயின்ஸ் 3 பீப்புள். ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் பிசிடி 3 பேர் வந்து ஃப்ரெண்ட் ஓகே அந்த 3 குரூப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ், இஃப் எனி 2 ஆஃப் திஸ் 3 பீப்புள் பிசிடி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த 3 பேரில் யாராவது 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஏங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த 3 பீப்புள். ஸோ ஆல்ரெடி இப்போ 2 பீப்புள் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ ஏவோட ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 வந்துடும். ஸோ தென் திஸ் 3 டுகெதர் வித் ஏ ஃபார்ம் 3 மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, சப்போஸ் நோ 2 ஆஃப் தி 3 பீப்புள்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பேரில் எந்த 2 பேர் எடுத்தீங்கனாலும் ஃப்ரெண்டு கிடையாது. ஓகேவா, அப்போ 3 பேர் என்னவாக இருப்பாங்க, எனிமீஸாக இருப்பாங்க. ஸோ தென் திஸ் 3 பீப்புள் பிசிடி ஆர் மியூச்சுவல் எனிமீஸ். ஸோ எந்த கேஸ் எடுத்தீங்கனாலும் ஒன்று மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அப்படி இல்லைன்னா மியூச்சுவல் எனிமீஸாக இருக்காங்க. ஸோ இன் எதர் கேஸ் வி கெட் தி ரெக்வயர்டு கன்க்ளூஷன். ஓகேவா, இது வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், லெட் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ கண்டெயின் 3 பீப்புள். இதே சேம் ஆர்கியூமெண்ட்டு ஓகே, லெட் த எனிமீஸ் ஆஃப் ஏ கண்டெயின்ஸ் 3 பீப்புள், இதே ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த கேஸும் வந்துடும். அதான் இங்கே என்ன சொல்கிறோம், இஃப் த குரூப் ஆஃப் எனிமீஸ் ஆஃப் ஏ கண்டெயின்ஸ் 3 பீப்புள் பை த அபோவ் சிமிலர் ஆர்கியூமெண்ட் வி வில் கெட் தி ரெக்வயர்டு கன்க்ளூஷன். அப்போ ஒரு குரூப்பில் 6 பேர் இருந்தாங்கன்னா ஓகே ஷுர்லி ஓகே வில் ஹாவ் 3 மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் 3 மியூச்சுவல் எனிமீஸ். ஓகேவா, ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்க்கலாம். வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்யர்டு இன் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் டு பி ஷுர் தட் அட்லீஸ்ட் 6 வில் ரிசீவ் த சேம் கிரேட் ஆஃப் தெர் ஆர் 5 பாசிபிள் கிரேட் ஏபிசிடி அண்ட் எஃப். ஓகேவா, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணி கேட்குறாங்க. அதாவது வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ எத்தனை பாசிபிள் கிரேட்ஸ் இருக்குது, ஏபிசிடி அண்ட் எஃப், ஸோ 5 பாசிபிள் கேசஸ் இருக்குது. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 6 பீப்புள் வில் ரிசீவ் த சேம் கிரேடு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் டோட்டல் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பிஜன் ஹோல் பிரின்சிபல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா
ஓகே. ஸோ ஏபிசிடி மொத்தம் இருக்கிறது 5 பாசிபிள் கிரேட் தான் இருக்குது. ஸோ வி கன்சிடர் இட் அஸ் ஹோல்ஸ். ஓகேவா? ஸோ ஹோல்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் 6 வில் ரிசீவ் த சேம் கிரேடு. ஓகேவா? இப்போ ஆன்சர் கொடுத்துருக்காங்க, பட் கொஸ்டின்ங்க என்னென்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அப்படியே கம்பேர் பண்ணுறோம். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கிரேடு, ஓகேவா, நம்பர் ஆஃப் பிஜன் ஹோல்ஸ் 5 கொடுத்துருக்காங்க, அதை என்னென்னு எடுத்துக்கிறோம். இப்போ லெட் எம் பி த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பிஜன்ஸ் இன் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ். நவ் பை ஜென்ரலைஸ்டு பிஜன் ஹோல் பிரின்சிபல், எம் மைனஸ் 1/n+1 இஸ் ஈக்குவல் டு 6. இங்கே 6 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் 6 வில் ரிசீவ் த சேம் கிரேட். ஓகேவா? ஓகே. ஸோ மினிமம் இப்போ எம் மைனஸ் 1/5+1 இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, எம் மைனஸ் 1/5 இஸ் ஈக்குவல் டு 5. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எம் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 25, தேர் ஃபோர் எம் இஸ் ஈக்குவல் டு 26. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, 26 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் 26 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.